ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு வழக்கு வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பவத்துக்குள்ளே போனால் அது கேரளா தொடுப்புலா. 2003 பிப்ரவரியில் கேரளா தொடுப்புலாவில் இருக்க ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, அதாவது தீ குளிச்சிட்டாங்க அப்படின்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் வருது. போலீஸும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த வீட்டுக்குள்ளே கிச்சனில் ஒரு பெண் எரிஞ்சு பிணமாக கிடைக்காங்க. போலீஸ் உடனே அந்த பாடியை மீட்டு அட்டாசி பண்ண மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அந்த பெண்ணுடைய 45 வயசான அந்த பெண்ணுடைய ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வயசு 22. அந்த பையன் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் போதையில் இருக்கான், ஃபுல்லாக போதையில் இருக்கான். ஸோ அந்த பையனை இப்போ எப்படி என்கொயரி பண்ணுறது அப்படின்னு போலீஸுக்கு புரியலை. அதனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பையனை ஸ்டேஷனுக்கு அழைச்சி என்கொயரி பண்ணுறாங்க. நேற்று நைட்டு ஒரு 8 மணி போல் நான் என்னுடைய வீட்டுக்கு வந்தேன். அப்போ நான் ஃபுல்லாக குடிச்சிருந்தேன், போதையில் இருந்தேன். நான் வீட்டுக்கு வந்தப்போ என் வீட்டுடைய கதவு பூட்டிருந்துச்சு. நான் வீட்டு கதவை தட்டினேன், ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் என் அம்மா கதை திறந்தாங்க. கதவை திறந்த உடனே நான் வீட்டுக்குள்ளே போனேன். வீட்டுக்குள்ளே போன உடனே எங்கள் அம்மா எனக்கு மீனும் தண்ணியும் கொடுத்தாங்க. நான் மீனை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். அதன் பிறகு நான் என்னுடைய பெட்ரூம் போயிட்டு படுத்து தூங்கிட்டேன். அதுக்கடுத்து சரியாக காமன் நேரம் கழித்து எங்கள் அம்மா கத்திர சொண்டு கேட்டுச்சு. அதை கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த நான் அலறி அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தேன். அப்படி நான் வெளியே வந்து பார்த்தபோது என் வீட்டுக்குள்ளேருந்து காவி வச்சு கட்டின ஒருத்தன் வெளியே ஓடினான். அவனுடைய முகத்தை நான் சரியாக பார்க்கல, பின்னாடி தான் பார்த்தேன். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் என்னுடைய அம்மா தீ பிடிச்சி எரிஞ்சு கத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்தேன்னா அந்த தீயை அணைக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. கடைசியில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. கண்டிப்பாக அந்த காவி வச்சு கட்டினோம் தான் எங்கள் அம்மாவை ஏதோ பண்ணியிருக்கணும். அவை வந்து ஒரு திருடனாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் என்னுடைய வீட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணும்போது என் வீட்டில் பீரோலேருந்து நகை எதுவுமே காணோம். ஸோ என் வீட்டில் நகையெல்லாம் அவை எடுத்துகிட்டு வெளியே போகும்போது எங்கள் அம்மா பார்த்துருக்கணும். அப்படி பார்த்ததால் எங்கள் அம்மாவை அவன் கொலை பண்ணியிருக்கணும். ஸோ அவனை பிடிச்சா உண்மையெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். ஆனால் போலீஸ்காரங்க அதை நம்பலை. ஏன்னா பெரும்பாலும் திருட போகிறவங்க பார்த்தீங்கன்னா கொலை செய்ய மாட்டாங்க. ஸோ அவன் கொலை செஞ்சுருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு எந்த ஒரு திருடனும் வரமாட்டான், அவ்வளோ தைரியமாக கொலை பண்ணவும் மாட்டான். இவர் ஏதோ குடிச்சிட்டு உளறாரு அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. ஃபர்தராக அவங்களுடைய என்கொயரியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதைக்குள்ளே போனால் இதில் இறந்து போன அந்த பெண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா வசந்தி. அவங்களுடைய வயசு 45. கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சுபின் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான், கணவன் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசில், அதாவது இந்த சுபின் சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. வேறொரு பொண்ணை இழுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. அதனால் சிங்கிள் மதராக பார்த்தீங்கன்னா வசந்தி தன் பையனை வளர்த்து பெரியலாக்குறாங்க, அவனை நல்லா படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனும் இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறான், ஆனால் வேலைக்கு போகாமல் வெட்டியை சுற்றுறான். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக வீட்டில் இருந்த சுபின் கிட்ட போலீஸ் அவங்க என்கொயரியை ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவர்கிட்ட கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா ஏன் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சுபின் என்ன சொல்கிறோன்னா, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, அதை விட ரொம்ப தைரியமானவங்க. அதனால தான் சின்ன வயசில் எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு ஓடி போன பின்னணி கூட திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அப்போ கூட எங்கள் அம்மா கவலைப்படவே இல்லை. என்னை மட்டும் தனியால் வளர்த்து பெரியலாக்குனாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. எனக்கு தைரியம் சொல்கிறதே அவங்க தான். அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அவ்வளோ தூரம் தைரியம் சொன்னால் என்னுடைய அம்மா தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒரு கோலை கிடையாது, அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸை கொலை கேஸ் அப்படின்னு என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சிபின் சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்களும் அதை நம்புகிறாங்க. அந்த கேஸை கொலை அப்படின்ற ஒரு ஆங்கிளில் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது தற்கொலைன்னு புரிவானாலும் போலீஸ் அந்த கேஸை மேற்கொண்டு என்கொயரி பண்ணுறதுக்கு இன்னும் 2 முக்கியமான காரணம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், அந்த வீட்டில் காணாம போன நகை. சுபின் அந்த வீட்டில் நகையெல்லாம் இருந்துச்சு, காணா அப்படி சொன்னார். ஸோ அந்த நகையெல்லாம் எங்கே போச்சு, அது முதல் காரணம். செகண்ட் ஒன், சுபின் அவருடைய பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தபோது அந்த வீட்டிலேருந்து வெளியே ஒன்ன அந்த நபர் யார், காக்கி வச்சு கட்டிக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே ஒன்ன அந்த நபர் யார். ஏன்னா சுபின் மட்டும் அவரை பார்க்கல, பக்கத்து வீட்டில் இருக்க சில ஆட்கள் கூட அவரை பார்த்துருக்காங்க. படிக்கும்போது அந்த வீட்டுக்கு வந்த அந்த நபர் யார், அவர் ஏன் அந்த சமயத்தில் அங்கேருந்து ஓடினார் அப்படின்னு அந்த 2 காரணத்துக்காக போலீஸ் அந்த கேஸை மேற்கொண்டு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்கொயரியில் அவங்களுக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லை, ஆனால் அந்த வீட்டுக்கு அவங்களுடைய சொந்தக்கார ஒருத்தர் அடிக்கடி வந்து போவார்னு தெரிய வருது. அவர் யாருன்னு போலீஸ் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க ஆட்கள் கிட்ட அவரை பற்றி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் வசந்தியுடைய நெருங்கிய சொந்தக்காரர் அப்படின்னும் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார்னு தெரிய வருது. போலீஸ் உடனே அவர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர் அழைச்சி என்கொயரி பண்ணுறாங்க.
அது மூலமாக தெரிய வருது என்னென்னா, வசந்தி சீட் நடத்துகிறாங்க அப்படின்னும், வசந்திக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னும், அவங்க அந்த அக்கௌண்ட்டில் அடிக்கடி பணம் போட்டு எடுப்பாங்க அப்படின்னும், அதுக்கு உதவி பண்ண தான் நான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸும் அதை பற்றி தனியாக என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்குயரியில் அவர் சொன்னது உண்மைதானு தெரிய வருது. அதனால் போலீஸ் அவரை அந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தும் கூட லோக்கல் போலீஸ் இந்த கேஸை என்குயரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யார்கிட்ட என்குயரி பண்ணாலும், எவ்வளோ என்குயரி பண்ணாலும் இந்த கேஸை அவங்களால சால்வ் பண்ண முடியல. ஒரு சின்ன க்ளூ கூட அவங்களுக்கு கிடைக்கல. அப்படியே சுமார் 4 மாதம் போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் லோக்கல் போலீஸ்ட்டு வந்து கிரைம் பிரான்ச்சுக்கு மாறுது. கிரைம் பிரான்ச் போலீஸ்காரங்க இந்த கேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க ஸ்டைலில் இந்த கேஸை என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டாக வசந்தி தீக்குளிச்சு இறந்து போனப்போ அதே வீட்டில் பெட்ரூம்குள்ளே இருந்த சுபிங்கிட்ட போலீஸ் என்குயரி பண்ணுறாங்க. உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, அன்னைக்கு என்னாச்சுன்றதை தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சுபின், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு இடையில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையாக இருந்தோம். அன்னைக்கு நைட்டு நான் குடிச்சிட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தப்போ வீட்டு கதவு பூட்டிருந்துச்சு, நான் கதவு தட்டினேன். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எங்கள் அம்மா கதவு திறந்தாங்க. கதவை திறந்த உடனே நான் உள்ளே போனேன், என்னுடைய பெட்ரூம் நோக்கி போனேன். அப்போ என் அம்மா என்னை அழைச்சி ஒரு செம்பில் தண்ணி கொடுத்தாங்க. நான் அந்த தண்ணியை வாங்கி குடித்தேன். குடிச்சிட்டு என்னுடைய அறைக்கு போயிட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சரியாக நான் தூங்க ஆரம்பித்து காமணி நேரத்தில் என்னுடைய அம்மா கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அதை கேட்ட நான் பயந்து போயிட்டு என் ரூம்லேருந்து வெளியே வந்தேன். அப்படி நான் வெளியே வந்தப்போ என் வீட்டுக்குள்ளேருந்து காக்கி வச்சு கட்டின ஒருத்தன் வெளியே ஓடினான். அவன் முகத்தை நான் சரியாக பார்க்கல. அதே சமயத்தில் கிச்சனில் என்னுடைய அம்மா தீ பிடிச்சி எரிஞ்சாங்க. அலறினாங்க, கத்துனாங்க. நானும் அந்த நெருப்பை அணைக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. ஃபைனலாக எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு கொலை அப்படின்னு சிபின் சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்க அதுக்கடுத்து வசந்தியுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்க பேங்க் லாக்கரில் நகை இருக்குன்னு தெரிய வருது. அதாவது சுபின் காணாமல் போச்சுன்னு சொன்னார் இல்லையா, நகை, அது எல்லாமே பேங்க் லாக்கரில் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நகைக்காக அவங்கள யாரும் கொலை பண்ணலை. வேற என்ன காரணமாக இருக்கும் அவங்க சாகிறதுக்கு, அவங்கள கொலை பண்ணுறதுக்கு வேற என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பல ஆங்கிளில் போலீஸ் அவங்க என்குயரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரைம் பிரான்ச் போலீஸ்காரங்க வசந்தியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டை தரவாக செக் பண்ணுறாங்க. அப்போங்க வீடியோவில் அவங்களுடைய சேலைக்கு அடியில் ஒரு பர்சனல் டைரி இருக்குது, அது வசந்திக்கு சொந்தமானது. அந்த டைரியை போலீஸ் கைப்பற்றி அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை படிக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான உண்மை தெரிய வருது. இந்த வசந்திக்கு தினேஷ்ன்ற ஒரு கள்ளக்காதலன் இருக்க விஷயம் அப்போ தான் போலீஸ்க்கே தெரிய வருது. அதுவும் கடந்த சில மாதமாக தான் அவங்க ரெண்டு பேரும் உறவில் டச்சில் இருக்காங்க அப்படின்னு அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன் காதலனுக்கு காவி வெஸ்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் அந்த டைரியில் எழுதியிருக்கு. அதை படித்த போலீஸ்காரங்களுக்கு அப்போவே தன் அம்மா இறந்து போனப்போ ஒருத்தன் காவி வெஸ்டி கட்டிட்டு ஓடி போனான், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சிபின் சொன்ன அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது மூலமாக அவன்தான் இவன், இவனை கைது பண்ணால் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும், அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற அந்த ரகசியம் வெளியே வரும் அப்படின்னு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. வசந்தியுடைய டைரியில் அவனுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. போலீஸ் அந்த ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க. அப்போ அந்த நம்பர் இடுக்கில் இருக்குது. போலீஸ் உடனே இடிக்க போகிறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க அவனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ண பிறகு தொடப்புள்ள அழைச்சிட்டு வந்து அவனை அவங்க ஸ்டைலில் என்குயரி பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த கேஸில், அதாவது வசந்திக்கு என்னாச்சு அப்படின்ற அந்த உண்மை வெளிவருது. அதாவது வசந்தி இறந்து போனப்போ நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் நான் அவங்கள கொலை பண்ணலை. நான் மட்டும் இல்லை, அவங்கள வேற யாரும் கொலை பண்ணலை. அவங்க தனக்கு தனத்தை வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட கிரைம் பிரான்ச் போலீஸ்காரங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த கேஸை மேற்கொண்டு என்குயரி பண்ணுறாங்க. அந்த என்குயரியில் தெரிய வர உண்மை என்ன அப்படின்றது பின்வர மாதிரி இருக்குது. தினேஷ், வசந்தி ரெண்டு பேரும் ஸ்கூலில் ப்ளஸ் டூவில் ஒன்றா படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை காதலிக்கிறாங்க. கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில ரீசனால் வசந்திக்கு வேறொரு ஆணோட கல்யாணம் ஆகுது. கல்யாணமான பின்னாடி அவங்களுக்கு ஒரு பையன் பார்க்குறான். அந்த பையன்தான் சுபின். ஆனால் அவங்க கணவர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனதையை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட ஊரை விட்டு ஓடி போகிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அனதையாகிறாங்க. அப்போ சுபினுக்கு வயசு வெறும் 6 தான், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் வசந்தி தன் கணவர் ஓடி போனதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அதே மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. ரொம்ப தைரியமாக தனியால் கூலியில் பார்த்து தன் பையனை காப்பாற்றுறாங்க. அந்த பையனும் வளர்ந்து பெரியளாகிறான், இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறான். அப்படி காலங்கள் போனால் கூட வசந்தி எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் தன் பையனுக்காக வாழ்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் கடந்த 6 மாதம் முன்னாடி வசந்தி ஒரு வேலை விஷயமாக போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ அவங்க அங்கே அவங்களுடைய ஸ்கூல் காதலன் தினேஷை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்போ வசந்தி தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் தனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பையன் இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அதன் பிறகு தினேஷை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் கேட்குறாங்க.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா தினேஷ் ஒரு பேச்சுலர். தன்னை காதலிச்ச பிறகு அவர் வேற எந்த பொண்ணையும் பார்க்கல, கல்யாணம் செஞ்சுக்க ட்ரை பண்ணலை, அவருக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற விஷயம் வசந்திக்கு தெரிய வருது. அதை கேட்ட வசந்தி மனசுடைஞ்சு போகிறாங்க. நான் தான் அவர் ஏமாத்தினேன், அவருடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் தீபா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கணவன் இல்லாமல் இருக்க வசந்தியும் பெண் துணை இல்லாமல் இருக்க தினேஷும் ஒன்றா சேர்றாங்க. அவங்களுக்கிடையில் ஒரு உறவு ஏற்படுது. அந்த உறவுக்கு பேர் நம்ம சமுதாயத்தில் தகாத உறவு. இப்போது தினேஷ் வசந்தி அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஒன்று உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க ரெண்டு பேர்த்துடைய மனசும் சேர்ந்துருச்சு. இப்போ அவங்களுடைய உடல் சேருது. இதில் பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு பேண்ட்டு போகிற பழக்கம் கிடையாது, அவர் காவி வேஷ்டி தான் கட்டுவார். காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டு சுபின் வீட்டில் இல்லாத நேரத்தில் வசந்தியை பார்க்க அவர் அந்த வீட்டுக்கு வராரு போகிறாரு. அப்படி அவர் வசந்தியுடைய வீட்டுக்கு போகிறப்ப வரப்பெல்லாம் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க சில ஆட்களும் அதை பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க அதை பெருசாக கண்டுக்கல. அப்படி அவங்களுடைய அந்த உறவு கடந்த ஒரு 6 மாதமாக நல்லா போயிட்டுருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய பழைய காதலை அந்த காதலை வந்து பரிமாறிக்கிறாங்க. அப்படி தான் பார்த்தோன்னா கடந்த 2003 பிப்ரவரியில் ஒரு நாள் சாயந்தரம் ஒரு 7 மணி போல், நைட் ஒரு 7 மணி போல் பார்த்தீங்கன்னா தினேஷ் வசந்தியுடைய வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அந்த வீட்டில் சுபின் இல்லை, சுபின் வெளியே போயிட்டாரு, வசந்தி மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ தினேஷ் வழக்கம் போல் அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பின்னாடி கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. பேசின பின்னாடி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 போகுது. நைட்டு மணி ஒரு 8:20 ஆகுது. அப்போ அந்த வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா சுவினுடைய சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டதுமே உள்ளே இருக்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பதட்டம் உண்டாகுது. ஏன்னா பெட்ரூமில் அவங்க ரெண்டு பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஒன்றா உறவு வச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்களுடைய மகன் அங்கே வந்துடுறான். உடனே அவங்க ரெண்டு பேரும் எழுந்து அவங்களுடைய ஆடைகளை போட ஆரம்பிக்கிறாங்க. வசந்தி அவங்களுடைய நைட்டியை போட்டுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வர்றாங்க. உடனே போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை திறக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சுபின் நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையில் உள்ளே வந்துட்டு இருக்கான். கதவை திறந்த உடனே எதுவுமே பேசாமல் உள்ளே வந்துட்டு அவனுடைய பெட்ரூம் நோக்கி போகிறான். அப்போ வசந்திக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல. ஏன்னா தன் பையன் அந்த அறைக்கு போயிட்டு அவரை அந்த குளத்தில் பார்த்துட்டான்னா தன்னை பற்றி தன்னுடைய மானம் போயிருமே, தன்னை பற்றி தன் பையன் என்ன யோசிப்பான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக தன் பையன்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்து, நீ ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு வந்து என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சி கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு அவங்க சமைச்ச ஒரு மீன் பொரியலை ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. சுபினும் அந்த மீனை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த கேப்பில் பார்த்தோன்னா ரூமில் இருக்க தினேஷ் சத்தம் போடாமல் மெதுவாக நடந்து அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுறாரு. அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சுபின் சமையக்கட்டிலேருந்து எட்டி பார்க்குறாரு. அவர் வீட்டிலேருந்து யாரோ வெளியே போகிற மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே அவர் தம்மாக்கிட்ட, அம்மா நம்ம வீட்டுக்கு யாரோ வந்தாங்களா, நம்ம வீட்டிலேருந்து யாரோ வெளியே போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் தன்னுடைய அம்மாட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட வசந்திக்கு படபடன் ஆகுது. இருந்தாலும் யாரும் நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னு பேசி சமாளிக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க தன் பையன்கிட்ட பேசும்போது தன் பையனுடைய பேச்சில் ஒரு மாற்றம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது தன் பையன் ஒருவேளை அவரை பார்த்துட்டானோ, அப்படி பார்த்ததால கோவத்தில் இந்த மாதிரி பேசுகிறானோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் உண்டாகுது. ஆனால் சுபின் அந்த மாதிரி எதையுமே யோசிக்கல. அவன் ஃபுல் போதையில் இருக்கான். அந்த மீனை ஃபுல்லாக சாப்பிட்ட பின்னாடி தன் அம்மா கையால் ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தன்னுடைய பெட்ரூம் போயிட்டு அங்கே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் வசந்தி என்ன யோசிக்கிறாங்கன்னா, தன் பையன் தினேஷை பார்த்துட்டான், அதனால தான் அவன் ஒரு மாதிரி பேசினான். இப்போது போதையில் இருக்கிறதால அவன் எதுவுமே பேசலை. நாளைக்கு காலையில் விடிஞ்ச பின்னாடி அவன் கண்டிப்பாக எழுந்து அந்த ஆள் யாருன்னு கேட்பான். வீட்டுக்கு வந்த அந்த ஆள் யாருன்னு கேட்பான். அப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், தினேஷ் யாருன்னு என் பையன்கிட்ட எப்படி சொல்லுவேன், என்னுடைய மானம் போயிடுச்சு, என்னை பற்றி என் பையன் என்ன யோசிப்பான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் உண்டாகுது, ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை பண்ண முடிவு பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு மணெண்ணெய் ஸ்டவ் இருக்குது. அந்த ஸ்டவ்வில் இருக்க மணெண்ணை ஊற்றி தான் உடம்புல ஊற்றிக்கிட்டு பற்ற வைக்க ரெடியாகிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து வெளியே போனார் இல்லையா தினேஷ், அவர் போயிட்டு இருக்கும் போதே, தப்பிச்சு வெளியே போயிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு எண்ணம் வருது, யோசனை வருது. என்னென்னா வசதியுடைய பையன் ஒருவேளை தன்னை பார்த்துருக்கலாம், அதனால் இப்போது அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் நடந்துட்டுருக்கலாம், அந்த சண்டை பெருசாகலாம், அதனால் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், தன் காதலியை அப்படியே தனியாக விட்டு போகக்கூடாது அப்படின்னு போயிட்டு இருந்த தினேஷ் பார்த்தீங்கன்னா நின்று திரும்பவும் தன்னுடைய காதலி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போனவர் அந்த வீட்டுடைய கதை திறந்த உடனே பார்த்த காட்சி பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலி உடம்பு ஃபுல்லாக மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டு கையில் தீப்பெட்டியோடு நிற்கிறத அவர் பார்க்குறாரு. அதை பார்த்தவர் ஷாக் ஆகிட்டு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க தீக்குச்சி பொருத்தி அவங்க மேலே த
தனக்குத்தானா தீ வச்சுக்கிறாங்க. அதை பார்த்த தினேஷுக்கு ஒரு பயம் உண்டாகுது. ஏன்னா வேற யாராவது அவரை அங்கே பார்த்தாங்கன்னா தினேஷன் வசந்தி மேலே தீ வச்சு எரிச்சு கொன்னாரு அப்படின்னு மற்ற எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. உண்மை தெரியாமையே அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொலப்பலி அவர் மேலே விழுந்துடும். அதனால அவர் அங்கேருந்து தப்பிச்சு வர்றாரு. அதே சமயத்தில் தான் வசந்தியுடைய பையனும் ரூம்லேருந்து வெளியே வர்றான். ஓடிட்டு இருக்க தினேஷை அவன் பார்க்குறான். அதெல்லாம் கேட்ட கிரைம்பிரான்ச் போலீஸ்க்கு என்ன ஆச்சுன்றது தெளிவாக புரியுது. அந்த கேஸை தற்கொலை அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தோன்னா தான் பையன் பார்த்துட்டான் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் அவமானத்தில் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அது தெரிய தெரியாது. அந்த பையன் அதை பார்க்கல. அவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அதனால் அவங்களுடைய உயிர் போயிடுச்சு. இந்த கேஸை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.